மீண்டும் மீண்டும் சொல்றேன், அரசியல்வாதிகளும் அரசு அலுவலர்களும் ஜல்லிக்கட்டை வியாபாரமாகவும் அரசியலாகவும் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த 2 ஆண்டு காலமாக இதற்கு வந்து சரியான முடிவு பெறவில்லை என்றால் மீண்டும் மெரினா பயிற்சி தொடரும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். செலவு பண்ணுறது பயங்க 10 பேர் வருவான், மாடுக்காரன் நாங்கள் வருவோம், நெருக்கி 10-15 செலவு பண்ணுவான். அந்த பரிசு கண்டி வர மாட்டேன் நாங்கள். எங்களை ஏதாவது மாடு வரணும்னா எங்கள் ஊருக்கு கொண்டு பெருமை சேர்க்கணும். அவ்வளோ எங்கள் பொறுத்தளவுக்கு எங்களை சிவையை கொண்டு பெருமை சேர்த்தா போவோம். வருஷம் வந்துடும், வருஷம் வந்துடும் 5 ரூபா 20 ரூபா செலவாகும். போன தடவை 4 லட்ச ரூபா செலவு மாட்டுக்கு எங்கள் மாட்டுக்கு. ஒருடைய டோக்கன் வந்து 2000 ரூபா. காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து 500 ரூபா 1000 ரூபாய்ட்டு உள்ளே விடுறாங்க. எங்களை மாதிரி ஏழை மக்கள் மாடு ஊக்கம் இல்லை. இன்றைக்கி நாங்கள் மாடு ஊத்துக்கோம்னா எங்களுடைய திறமை போலீஸ்காரங்கள்ட்ட அடி வாங்கி மிதி வாங்கி எங்களுடைய திறமையில் என்று நாங்கள் மாடு ஊத்துருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நவதானியம் டிவி. நான் உங்கள் சங்கர நாராயணன். இன்றைக்கி நம்ம முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு பொங்கல் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது வந்து நம்ம பாரம்பரியமான விளையாட்டு, நம் தமிழ் பண்பாடை காக்கக்கூடிய ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு தாங்க. அந்த ஜல்லிக்கட்டு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ஒரு கடந்த 10 வருஷ காலமாக வீட்டில் இருந்தே நம்ம அந்த ஜல்லிக்கட்டை பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு அந்த இடத்துக்கு போகணும், அங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, வீட்டிலருந்தே பார்க்கும்போது அழகாக மாடை ஜூம் பண்ணி அழகாக காமிச்சிடுறாங்க, எல்லாமே நமக்கு தெரிய வந்துடுது. ஸோ அப்போ நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அதனால் வீட்டில் உட்காந்து 3 நாள் உட்காந்து ஜல்லிக்கட்டை பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு போயிருந்தேன். போயிருந்தப்போ நிறைய பேர்கிட்ட பேட்டி கேட்கும்போது முக்கியமாக 2 விஷயம் நம்மக்கிட்ட கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மாடை அவுத்து விடுறவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு ஈஸியாக தெரியும் கேமராவில் பார்க்கும்போது வாடிவாசல்லேருந்து மாடு எவ்வளோ வேகமாக வருது, எவ்வளோ நேரம் அங்கே இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா வாடிவாசல்லேருந்து வெளியே வர்ற நேரம் பார்த்திங்கன்னா வெறும் 30 செகண்ட் தான். அந்த 30 செகண்டுக்காக அவங்க அந்த மாடை எப்படி தயார்படுத்துகிறாங்க, அந்த மாடைக்கு எப்படி டோக்கன் வாங்குறாங்க, அந்த மாடை எப்படி வரிசையில் கூட்டிகிட்டு வராங்க, அதுக்கு எத்தனை நாள் முன்னாடி அங்கேருந்து வர்றாங்க, ஸோ அந்த விஷயங்களை பற்றி தான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இது யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நாங்கள் வைக்கிற முதல் கோரிக்கை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் மாடை வந்து இந்த மாடு வந்து இந்த கருப்பு, இவர் பேர் இது 30வது மாடுனே, இவர் பேர் வந்து வெள்ளக்கொம்பன், உச்சபரம்மேடு வெள்ளக்கொம்பன். 35வது மாடு அவுத்தம். 2 மாடுமே வெற்றி. உச்சபரம்மேடு, நாங்கள் மதுரை மாவட்டம் உச்சபரம்மேடுலேருந்து 2 மாடு கொண்டு இருக்கோம். ஐயர் பங்களா பக்கத்தில் இந்த காலேஸ்வரனுக்கு பேர் சொல்ல வச்சிருச்சு உச்சபரம்மேடு. உலக போலும் தெரிஞ்சிருச்சு உச்சபரம்மேடு. கருப்பு வெள்ளக்கொம்பன் இதான். பொங்கல்லிருந்து மாடு பாத்தீங்களா, ஏதாவது சாப்பிடாம தெரியுதா எப்படி இருக்கு, எங்களை பாருங்க சாப்பிடாம இருக்கும். மாடு வந்து குறையே வைக்க மாட்டோம். அதுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு, ஜல்லிக்கட்டுல வந்து மாடு தூசி புண்ணாக்கெல்லாம் வைக்க முடியாதுக்காண்டி வாழைப்பழம் பண்ணு இந்த மாதிரி பொருள்லாம் கொடுத்து மாடை தெம்பாக வச்சுருப்போம். குளுக்கோஸ் போடுவோம், எல்லாமே போடுவோம். எல்லாமே இந்த 1 நிமிடம் பேர் காண்டி தான். மைக்கில் பேர் சொல்கிறாங்க பாருங்கள், எங்கள் ஊர் பேர் இந்த மாடோட பேர் சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்காண்டி தான். தங்க காசு எல்லாம் கொடுத்துக்கோங்க. தங்க காயின், 2 தங்க காயின் இன்னொரு தங்க காயின் எடுங்க. 2 மாடுக்கு ஆ, 2 மாடுக்குமே ஒவ்வொரு தங்க காயின், அண்டா. உங்களுக்கு
இது ஒரு பெரிய விஷயமா இல்ல அப்ப என்ன நோக்கத்தோட நீங்க வர்றீங்க இல்ல இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு இன்னைக்கு செலவு மட்டுமே உங்களுக்கு 10000 ரூபாய் ரெண்டு மாடு வண்டி வாடகை வந்து 4000 ரூபாய் இந்த வண்டி வாடகை கொடுத்து கூட வரவங்களுக்கு சாப்பாடு செலவு டீ செலவு டோக்கன் இந்த வந்து முக்கியமான ஒரு வேண்டுகோள் ஜல்லிக்கட்டு பேரவைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அரசியல்வாதிகள் வந்து ஜல்லிக்கட்டை வந்து வியாபாரமாக்குறாங்க ஒருடைய டோக்கன் வந்து 2000 ரூபாய் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து 500 1000 வாங்கிட்டு உள்ளே வருவாங்க எங்களை மாதிரி ஏழை மக்கள் மாடு ஊக்கம் இல்லை இன்றைக்கி நாங்கள் மாடு ஊக்கம்னா எங்களுடைய திறமை போலீஸ்காரங்கள்ட்ட அடி வாங்கி மிதி வாங்கி எங்களுடைய திறமையில் என்று நாங்கள் மாடு ஊத்துருக்கோம் யாருக்கும் பணமோ பொருளோ கொடுத்து நாங்கள் மாடு ஊக்கலை நாங்கள் வந்து இந்த மாடு வந்து 10 வருஷமாக இருக்குது 10 வருஷமாக அலங்காலூரில் தான் ஊத்துருக்கோம் வேறு எந்த ஊர்லேயும் ஊத்துறது கிடையாது இந்த மாடு முதல் முறையாக நாங்கள் அலங்காலூரில் ஊத்துருக்கோம் இன்னும் மீண்டும் மேலும் அவர் எத்தனை அரசியல்வாதிகள் எதிர்த்தாலும் நாங்கள் மாடு ஊத்து தான் தீர்வோம் இது அரசுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு கோரிக்கை காசை காசை வந்து அரசியல் பண்ணுறாங்க ஜல்லிக்கட்டை வந்து அரசியல் பண்ணுறாங்க வியாபாரம் பண்ணுறாங்க காவல்துறை வந்து அநியாயம் வந்து தாங்காமல்ல 100 ரூபா 500 ரூபாய்க்காண்டி மாடு அனுப்பி விடுறாங்க நல்ல எல்லாமே பக்காவாக வச்சுருக்கோன்னா அடித்து விரட்டுறாங்க இதான் இன்றைக்கி ஜல்லிக்கட்டில் நடக்குது இதை பார்க்குற சிஎம்மாக இருந்தாலும் சரி உயர பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு உச்சபுரமேடு ஜல்லிக்கட்டு பேர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஜல்லிக்கட்டு இன்றைக்கி மாடு ஊக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அலங்காநல்லூருக்கு வெளியூர்லேருந்து வரவங்கலாம் முதல் நாளே வந்திருப்பாங்க ஆமாம் ரைட்டுங்களா ஸோ இந்த முதல் நாள் வந்தது நேற்றுலேருந்து மாடுக்கு தேவையான சாப்பாடு நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க ஆமாம் பட் ஆனால் கூட வந்திருக்க உங்களுக்கெல்லாம் சாப்பாடோ தண்ணியோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருந்துச்சு எவ்வளோ கஷ்டப்படுங்க இல்லை அதையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணியே வந்தீங்களா நாங்கள் வந்து மாடு ஊக்கிற மகிழ்ச்சியில் சாப்பாடு எதிர்பார்க்க மாட்டோம் நாங்கள் வந்து ஒரு தண்ணி குடி தண்ணி வசதி கூட இல்லை மாட்டுக்கு வந்து அங்கங்கே தண்ணி வைக்கணும் வைக்கல் வைக்கணும் எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அரசாங்கம் வந்து குடிநீர் வசதி கூட கிடையாது குடிநீர் வசதி கிடையாது மாடு போகிறதுக்கான சரியான பாதை கூட கிடையாது இன்றைக்கி இந்த மாடெல்லாம் வாய்க்கால் விழுந்துருச்சு அதெல்லாம் சீரமைச்சு தான் வந்து அரசு வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும் இப்போ மாடு போகுதுன்னா இந்த ரோட்டில் மாடு போனால் நல்லா போகணும் பிடிச்சி போகிறவங்க நல்லா இருக்கணும் இந்த வாய்க்கா பல்ல மேடுக்கில் மாடு போச்சுன்னா அந்த மாடு கொண்டு ஆச்சுன்னா எங்களாலையும் தாங்க முடியாது இந்த மாடுனாலையும் தாங்க முடியாது இதுதான் உண்மை தண்ணி இருக்கிறாங்க திருப்பி உள்ளே விட மாட்டாங்க அதான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அரசியல்வாதிகளும் அரசு அலுவலர்களும் ஜல்லிக்கட்டை வியாபாரமாகவும் அரசியலாகவும் பண்ணி கொண்டு இருக்காங்க இந்த 2 ஆண்டு காலமாக இதற்கு வந்து சரியான முடிவு பெறவில்லை என்றால் மீண்டும் மெரினா பயிற்சி தொடரும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் கம்பாலையோ கையாலையோ அடிக்கிறது கிடையாது இப்போ நீங்கள் உங்கள் அம்மா போங்க சித்திரவதை பண்ணுறாங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது உங்களை வேலைக்கு போக வைக்கிறாங்களா இதை நாங்கள் வந்து பணத்துக்காண்டி விற்கல இதோடைய திறமையை வெளிப்படுத்துகிறோம் மனிதனுக்கு 6 அறிவு இதுக்கு வந்து 5 அறிவு இதை பிடிக்கிற 6 அறிவுக்காரனோட திறமையை வந்து ஜெயிக்குது இது வந்து வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணலை இந்த மாடோட திறமையை வெளிப்படுத்துகிறோம் அந்த மாடை வந்து ஊக்கப்படுத்துகிறோம் அந்த மாடோடைய என்னது மாடாக நினைக்காம மனிதனை வந்து நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்லி காட்டுறோம் ஒன்லி ஜல்லிக்கட்டு மட்டும்தான் அந்த மாடை வளர்க்குறோம் வருடத்தில் வந்து இந்த மாடு வந்து கலந்துக்கிற ஜல்லிக்கட்டு போட்டி 6 தான் அதுக்கு மேலே நாங்கள் அவுக்க மாட்டோம் 6 நாள் மட்டுமே போட்டி இந்த மாடு வந்து அலங்காலூர் 1 மட்டும்தான் அவுப்போம் இந்த மாடு வருடத்தில் ஒரே ஒரு போட்டியில் தான் கலந்துக்கிறோம் அலங்காலூர் ஜல்லிக்கட்டு மட்டும்தான் அவுப்போம் இந்த மாடு வந்து நாங்கள் இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம் வாங்கி 1 வருஷம் ஆச்சு இது முதல் முறையாக இப்போ அலங்காலூரில் அவுத்துருக்கோம் அவ்வளோதான் அவுத்துருக்கோம் எங்களுக்கு வந்து மேலும் மேலும் அவுப்போம் வருடத்திற்கு இந்த மாடெல்லாம் ஒரு முறை இந்த மாடு மீறினால் 6 முறை தான் அவுப்போம் அதற்கு மேலே அவுக்க மாட்டோம் நாங்கள் ஆமாம் ஆமாம் கட்ட மாட்டோம் சரி மாடு வந்து வெற்றி பெற்றுச்சு எங்கள் வீட்டு ராஜா இது அந்த ராஜா மாதிரியே அதை செய்து பதிவட்டம் கொட்டி வெற்றி பெற்றதால் கொண்டு போகிறோம் மாடு வெற்றி பெறவில்லை என்றால் மாடை எதுவுமே கட்ட மாட்டோம் அந்த மாடு நாங்கள் இதுவரைக்கும் கட்டாமல் போனதில்லை எங்கள் மாடும் எங்களை வெற்றி பெறாமல் துயரத்தில் ஆழ்த்தியதும் இல்லை சிவகங்கம் யாரும் சாப்பிடல கோயில மாடு வீடு எல்லாம் பட்டினி ரொம்ப மழை வேற நைட்டு வேற மழை வந்துருச்சு ஒன்றும் செய்ய முடியல மாடு தீவனம் வாங்கிட்டு வந்து மாடு தீவனம் வாங்கலாம் எதுவுமே வாங்கலாம் தண்ணி கூட கிடையாது
தொலைக்கணும் அடி எல்லாருமே கெட்ட வார்த்தையில இருந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப வார்த்தைகள் எல்லாருமே அடி மீதி ஓதா காலையில இருந்து கையை காலையில கட்டமே காயம் எல்லாமே கம்போச்சு அடிக்கிறாங்க கம்போச்சு அடி மேல ஆமா வார்த்தையில் அப்படி மீனிங் எல்லாம் பேசி ரொம்ப கேவலமாக வந்து மாடமா ஜல்லிக்கட்டு மாடு பாரம்பரியமாக வச்சு வளர்க்குறம்ம அது கொண்டு வந்து அவுக்கணும் வயிறு வச்சு வளர்க்குறம்ம அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க செலவு பண்ணுறது பயங்க பத்து பேர் வருவோம் மாடுக்காரன் நாங்கள் வருவோம் நெருக்கி பத்து பாஞ்சா செலவு பண்ணுவோம் நாங்கள் அந்த பரிசு கண்டி வர மாட்டோம் நாங்கள் எதாவது மாடு வரணும் எங்கள் ஊருக்கு கொண்டு பெருமை சேர்க்கணும் அவ்வளோ எங்கள் பொறுத்தளவுக்கு எங்களுக்கு சிவையை கொண்டு பெருமை சேர்த்தா போவோம் வருஷம் வந்துடும் வந்துடும் ரொம்ப ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ரொம்ப நடக்குது ரொம்ப அறிதறியோட மாட்டினால ஆமாம் புடியாரன் ஈஸியாக வரையன் புடியாரன் வந்து தூங்கி கிடந்து ஈஸியாக வந்துட்டு மாடை பிடிச்சிட்டு போயிடுறேன் மாட்டுக்காக ரொம்ப வீட்டில் மாடை ஏற்றி சாமி கும்பிடி இங்கே வந்து திருப்பி வந்து மாடை இறக்கி திருப்பி லைனில் பிடிச்சி கீவில் பிடிச்சி திருப்பி வந்து போலீஸ் அடி வாங்கி அதையும் அடி வாங்கி இங்கே அடி வாங்கி திருப்பி மாடு அவுக்க முடியாமல் போயிடுது இன்னைக்கு நாங்கள் ரெண்டு மாடு கொண்டு வந்தால் ஒரு மாடு தான் கொண்டு வந்தால் அவுத்தா மூணு மாடு தான் வீட்டுக்கு கிளம்பிச்சிரும் மாடு திருநெல்வேலி போலீஸால் வந்து ரொம்ப அறிதறியாக ரொம்ப வார்த்தைகள் தப்பாக கொஞ்சம் பேசுகிறேன் நம்ம ஊர்லாம் கிடையாது திருநெல்வேலி எல்லாமே வேறு ஊர்லேருந்து ஆமாம் வார்த்தைகள்லாம் தமிழ் மீனிங்கை பேசி ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க